சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் காரை தாறுமாறாக இயக்கி விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத சொகுசு கார் மோதிவிட்டு மின்னல் வேகத்தில் பறந்து சென்றது விபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் அஜித் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர் விபத்து தொடர்பாக பதப்பதைக்க வைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த மகுடஞ்சாவடி போலீசார் குடிபோதையில் காரை பெரம்பலூரை சதீஷ்குமார் என்பவரை கைது செய்தனர் அவரிடமிருந்து கார் பறிமுதல் செய்த போலீசார் உரிமையாளர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மற்றும் ஓட்டுநர் சதீஷ்குமார் மற்றும் மூணு நபர்கள் இந்த வண்டியில் டிராவல் பண்ணாங்க அந்த டைம்ல அவங்க எல்லாரையுமே இன்னைக்கு கைது செஞ்சிருக்கோம் குடிபோதையும் இல்லைன்னா லைசன்ஸ் இல்லாமல் வேகமாக ஓட்டுன யாரான ஈடுபட்டாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்போம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க